வணக்கம் மாணவர்களே, நாம் மீண்டும் இந்த வாரத்திற்கான வடிவமைப்பும் மற்றும் தொழில்நுட்பமும் என்ற பாடத்தில் திரும்பி நம்ம சந்திச்சிருக்கோம். இன்று நாம் பக்கம் 4 மற்றும் பக்கம் 5 பார்க்க போகிறோம். அதாவது பட்டறை பாதுகாப்பு விதிமுறைகளை மீண்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுதான் வந்து வடிவமைப்பு தொழில்நுட்ப பட்டறை. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவமைப்பு தொழில்நுட்ப பட்டறையை தெளிவாக வரைந்து காட்டியிருக்காங்க. சரி மாணவர்களே, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே சில எண்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1 to 17 வரை உள்ள எண்களை வந்து கொடுத்துருக்காங்க. இப்பொழுது 1 to 17 வரை உள்ள எண்கள் வந்து எதை குறிக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி மாணவர்களே, அதே பக்கம் 4 கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் உங்களுக்கு வந்து அது நம்பரை போட்டு அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம அந்த ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை பார்ப்போம். சரி மாணவர்களே, 1வது வந்து கதவு உங்களுக்கு தெரியும். 2வது எண் பாருங்கள், 2வது எண் எங்கே இருக்குது? சரி, 2வது எண் வந்து பட்டறை பாதுகாப்பு விதிமுறைகளை குறிக்குது. அதாவது அந்த பிராத்துரன், அந்த பெங்கேலுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பெங்கேலில் சில விதிமுறைகளை வந்து வெளியே ஒட்டியிருப்பாங்க, அந்த விதிமுறைகளை காட்டுது. 3வது எண் வந்து தீயணைப்பு காலனை காட்டுது. கவனிச்சிங்களா மாணவர்களே, உள்ளுக்கு இருக்கு அந்த பெங்கேல் உள்ளுக்கு வந்து அந்த பட்டறை உள்ள வந்து ஒரு தீயணைப்பு கலன் வந்து மாட்டி வச்சுருக்காங்க, நம்பர் 3. அடுத்து 4 அவசர பாதுகாப்பு வழிகாட்டியை காட்டுது. அடுத்து 5 வெண்பலகை ஒயிட் போர்ட்டை காட்டுது. 6 பட்டறை நிர்வாக அமைப்பை காட்டுது. அடுத்து 7 ஆசிரியர் மேசையை காட்டுகிறது. அடுத்து 8 பணியிட மேசையை காட்டுகிறது. 9 நாற்காலி. 10 கைப்பொறி கருவிகள் வைக்கும் பலகை. இது வந்து நீங்கள் கவனிங்க, கைப்பொறி கருவிகள் வந்து அழகாக மாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பலகையில், அதுதான் 10. இது வந்து ஒவ்வொரு வடிவமைப்பு தொழில்நுட்ப பட்டறையிலும் இந்த மாதிரி தான் இந்த பலகை வந்து இருக்கும். அடுத்து 11 மாணவர் கடமை அட்டவணை. நம்ம வகுப்பில் எப்படி இருக்கோ அதேமாதிரி இந்த பட்டறையிலும் மாணவர் கடமை அட்டவணை ஒன்று இருக்கும். அடுத்து 12 கோப்புகள், அதாவது ஃபைல், மேற்கோள் நூல்கள் வைக்கும் இடம், புத்தகம்லாம் வைத்திருக்கிற இடம். சரி, 13வது வந்து முதலுதவி பெட்டி, அதாவது பெட்டிக்கு சிமசன். நமது பட்டறையில் ஏதாவது ஆபத்து அவசரம்னா அந்த முதலுதவி பெட்டியை தான் நம்ம முதல்ல கண்டிப்பாக பயன்படுத்துவோம். அடுத்து 14 தோட்ட கைப்பொறி கருவிகள் வைக்கும் பலகை. இது வந்து இன்னொரு பலகை. நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா 14 போட்டிருக்காங்க. 14ன்ற இடத்துல வந்து தோட்ட கைப்பொறி கருவிகளை மட்டும் அந்த இடத்துல தனியாக தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்து 15 சமையல் பகுதி. ஒவ்வொரு பட்டறையிலும் வந்து சமையல் பகுதியும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து 16 அவசர பாதுகாப்பு வெளியேறும் வழி, ஆபத்து அவசரத்தில் வெளியேறுவதற்கான ஒரு வழி. அடுத்து 17 சாளரம். சாளரம்னா ஜன்னல், சரியா? ஒரு வடிவமைப்பு தொழில்நுட்ப பட்டறை வந்து இப்படி தான் இருக்கும் மாணவர்களே. அடுத்து பக்கம் 5 பாருங்கள். சரி, பக்கம் 5 வந்து பட்டறையை பயன்படுத்தும் போது மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய பொதுவான விதிமுறைகளை அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுதான் வந்து பொதுவான சில விதிமுறைகள். வாங்க இதை பார்ப்போம். 1வது விதிமுறை, பட்டறையை பயன்படுத்தும் போது பட்டறைக்குள் மாணவர்கள் ஆசிரியரின் அனுமதியின்றி நுழையக்கூடாது. கண்டிப்பாக ஆசிரியர் இல்லாமல் நீங்கள் அந்த பட்டறைக்குள்ளே செல்ல முடியாது. அடுத்து 2வது, பட்டறைக்குள் புத்தக பைகளை எடுத்து செல்ல கூடாது. கண்டிப்பாக பேக்கை வந்து நம்ம பட்டறைக்குள்ளே எடுத்து போக முடியாது. 3வது, பட்டறை எந்நேரமும் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். எப்பொழுதும் பட்டறையை வந்து தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். 4வது, காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருப்பதற்கு சாளரங்களையும் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும். 5வது, பட்டறையை தூய்மைப்படுத்திய பின்னரே அங்கிருந்து வெளியேற வேண்டும். 6வது, மின் விசிறிகள், மின் விளக்குகள் ஆகியவற்றை முடக்கிய பின்னரே பட்டறையை விட்டு வெளியேற வேண்டும்.
ஏழாவது, பட்டறையில் வேலை செய்யும் போது மேலங்கி கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். மேலங்கி வந்து எப்பொழுதும் போட்டிருக்கணும். அடுத்து எட்டாவது, குப்பை தொட்டியில் குப்பைகளை போட வேண்டும். இது வந்து பட்டறையில் மட்டும் இல்லை, நம்ம எங்கே சென்றாலும் இதுதான் வந்து விதிமுறை. எப்பொழுதும் குப்பை வந்து குப்பை தொட்டியில் மட்டும்தான் போடணும். அடுத்து ஒன்பதாவது, முதலுதவி பெட்டியை அனைவருக்கும் எட்டும் தூரத்தில் வைக்க வேண்டும். ஏன் எட்டும் தூரத்தில் வைக்கணும்? அப்போ தான் ஆபத்து அவசரம்னா நம்ம வந்து உடனடியாக அந்த பெட்டியை வந்து எடுக்க முடியும். அடுத்து பத்தாவது, ஏபிசி தீயணைக்கும் கருவியை பட்டறையில் அனைவரின் பார்வையில் படுமாறு வைக்க வேண்டும். அதாவது அந்த தீயணைப்பு கலன் இருக்குல்ல, அந்த தீயணைப்பு கலன் வந்துட்டு எல்லாரும் பார்க்கும்படியாக தான் வைக்க வேண்டும், ஒழித்து வைக்க கூடாது. சரி மன்னர்களே, அடுத்து அவசர பாதுகாப்பு வழிகாட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கவனிங்க. சரி மன்னர்களே, பக்கம் ஐந்தில் இருக்கும் அவசர பாதுகாப்பு வழிகாட்டின்னு ஒன்று குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, பட்டறையில் தீ விபத்து அல்லது மற்ற அவசர காலத்தில் இப்பாதுகாப்பு வழிகாட்டி பெரிதும் உதவும். அதாவது பட்டறையில் ஏதாவது அவசரம் ஏற்பட்டால், ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால், இல்லைன்னு தீ பிடிச்சிக்கிச்சுன்னா, இல்லை ஏதாவது நடந்துச்சுன்னா, நம்ம வந்து உடனடியாக வெளியாகணும்னா அந்த பட்டறையை விட்டு எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வெளியாக முடியாது. அதுக்காக தான் இந்த வழிகாட்டி, நம்ம அவசர ஆபத்து நேரத்தில் வந்து இந்த வழிகாட்டியை பயன்படுத்தி, இந்த வழிகாட்டி எந்த கதவுல வெளியாக சொல்கிறாங்களோ அந்த கதுவை தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அதற்கு தான் இந்த அவசர பாதுகாப்பு வழிகாட்டி வந்து நம்மளுடைய பட்டறையில் வந்து எப்பொழுதும் வச்சுருப்பாங்க. சரி மாணவர்களே, இன்றைக்கான பாடம் வந்து பக்கம் நான்கில் 1-17 கொடுத்துருக்காங்களே, அந்த 1-17 கொடுத்துருக்கிற விஷயங்களை வந்து நம்ம நோட்டில் வந்து அழகாக எழுத போகிறோம். நம்பர் போட்டு இடம் விட்டு அழகாக சுத்தமாக எழுத வேண்டும். அடுத்து பக்கம் ஐந்தில் கொடுக்கப்பட்ட அந்த பட்டறை பாதுகாப்பு விதிமுறைகள் இருக்குல்ல, 10 விதிமுறைகள், அந்த 10 விதிமுறைகளையும் அழகாக டீச்சர் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி தலைப்பை போட்டு அதே மாதிரி திகதிக்கிழமையெல்லாம் சரியாக எழுதி நீங்கள் அந்த 10 விதிமுறைகளையும் அழகாக சுத்தமாக எழுத வேண்டும். சரி மாணவர்களே, இதுதான் இன்றைக்கான பாடம். பாடங்களை செய்து முடித்த பிறகு டீச்சருக்கு வந்து நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் வழி அல்லது வாட்ஸ்அப் வழியாக உங்கள் பாடத்தை அனுப்பலாம். நன்றி மாணவர்களே.